ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் டுவெல் நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது ஆமாங்க நான் திரும்பவும் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல் அப்படின்ற மாதிரி அதே ஜோஷியோடு வந்தாச்சு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நாளையிலேருந்து இது ஆரம்பிக்குது இதோட டயட் என்ன எப்படி இதை ஃபாலோ பண்ணனும் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு என்னோட சேர்ந்து நீங்கள் இட குறைங்க நிறைய நம்ம ச சேனலில் நடந்த வெயிட் லாஸ் சீ சேலஞ்ச் சீசன்ஸில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்பிக்கையாக ஆரம்பிங்க இன்றைக்கி நான் நீங்கள் வந்து எடுக்கிற ஒரு முடிவு வந்து உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்களே உணர்வீங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஸோ இந்த வாட்டி சீசன் டுவெல் எப்படி நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் தினமும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ வீடியோ போடுவேன் என்னோட வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அது என்னென்னா நான் தினமும் என்ன சாப்பிடணும் அடுத்த நாள் என்ன சாப்பிடணும் அப்படின்ற டயட்டோட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்னா போட போகிறேங்க ஸோ யூடியூப்பில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ இந்த சேலஞ்சே நான் அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் தினமும் வரும் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் கீழே நீங்கள் உங்களோட கமெண்ட் பண்ணுங்க சோ வாரம் ஆறு நாள் இருக்கு இல்லையா மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நான் போஸ்ட் போடுவேன் சண்டே உங்களுக்கு வீடியோ வரும் ஓகேங்களா ஸோ வீடியோ இன்னைக்கு எப்படி சண்டே வீடியோ வருதோ அதே மாதிரி எவ்ரி சண்டே நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன் அந்த ஆறு நாள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது முடிஞ்சா நான் அதில் ரீட் பண்ணியும் காமிப்பேன் ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் அப்படி நடத்திக்கிட்டே வரப்போகிறோம் ஸோ இந்த சீசன் டுவெல் வந்து ஒன் மந்த் நடக்குங்க பட் வீக்லி ஒன்ஸ் நான் உங்களை உங்ககிட்ட வந்து நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் ஓகே இவங்களாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ இது எதுக்குன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேலஞ்சு நடத்துகிறோம் நிறைய பேர் வந்து ஒன் மந்த் அப்படியே கண்டினியூஸாக பண்ணுங்கன்னா அப்படியே விட்டுருவீங்க ஸோ வார ஒரு தடவை ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இவங்களாம் கரெக்டாக பண்ணுறாங்களா கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டால் அது நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணும் ஏன்னா வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா நிறைய பேர் டயட் சொல்வீங்க வாக்கிங் சொல்வீங்க பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவும் தெரியுங்களா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் ஸோ அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ண வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஹேபிட் எடுத்துக்கிறீங்க அதை கரெக்டாக ஒரு ஏழு நாள் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எட்டாவது நாள் அதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஸோ அதுதான் நம்ம சேனலில் இப்போ நம்ம சீசனில் டார்கெட் பண்ண போகிறோம் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வாரம் வாரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரவங்களுக்கு அதுலேருந்து நம்ம கடைசியாக ஒரு வின்னரை சூஸ் பண்ணி நான் வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஒரு வின்னருன்னு இல்லை நிறைய நிறைய பேர் ஆர்வமாக பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே வின்னர்ஸ் கூட நான் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன் ஸோ இந்த சீசன் டுவெல் சூப்பராக இருக்கும் போது கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் இடையை நீங்கள் குறைக்க போகிறீங்க இந்த சீசன் டுவெல் யாரெலாம் கலந்துக்கலாம் அப்படின்னா யார் வேணாலும் கலந்துக்கலாங்க நீங்கள் வந்து இப்போ குழந்தை குழந்த இருக்கா கவலையே வேணாம் நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மோம் டயட் வீடியோ பாருங்கள் அதில் வந்து அந்த டயட் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் தினமும் கலந்துக்கிட்டே வரலாம் இல்லை இப்போ தான் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க ஆமாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களும் எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டயட் வீடியோன்னு கூட தனியாக போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் ஸோ நீங்கள் யார் வேணாலும் இருங்க நீங்கள் ஈஸியாக அதில் கலந்துக்கிட்டு இடையே குறைக்கலாம் நான் சொல்கிற டயட் தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டயட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம் எனக்கு என்ன வேணும்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அதை யார் தினமும் ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நான் வந்து ராகி கஞ்சி சொல்கிறேன் என்கிட்ட ராகி இல்லைப்பா நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா ஓகே சாப்பிட்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஓகேங்களா நான் சொல்கிற டயட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த இல்லை நீங்களும் உங்களோட ஓன் டயட்டை கொண்டு வரலாம் பட் கரெக்டாக பண்ணணும் வாக்கிங் முடிஞ்ச முக்கியமாக பண்ணணும் வாக்கிங் பண்ண முடியாதவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் அதெல்லாம் ஓகே பட் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் டயட் ஃபாலோ பண்ணணும் இது ரெண்டும் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த நாள் முடியும் போது கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இந்தியா டைம் சிக்ஸ் தேர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் நான் போஸ்ட் போடுவேன் அப்போ உங்களோட கமெண்ட்ஸ் அதில் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிகிட்டே வரீங்களோ சீசன் டுவெல் அவங்க வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க என்னங்க ஓகே ஈஸியாக தான் இருக்குல்ல ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் இடையேவும் குறைங்க நீங்கள் வின்னராகவும் ஆகலாம் டமாக்கா ஓகேங்களா மண்டேக்கான டயட் என்ன காலையில எழுந்த உடனே முதல்ல ஒரு ட்ரிங்க் குடிச்சிருங்க கொள்ளு ஜீரகம் இதெல்லாம் ஊற போட்டு எழுந்து தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கலாம் இதை நான் எப்படி செய்யணும்னு வீடியோல போட்டிருக்கேன் நீங்க தேடி பாருங்க இல்ல ஜீரக வாட்டரா மட்டும் கூட குடிக்கலாம் இல்லைன்னா எதுவுமே வேணா தண்ணி கூட குடிக்கலாம் அது மார்னிங் அதுக்கப்புறம் வந்து பிரேக் ராகி கஞ்சி நான் எழுதியிருக்கேன் எப்பயுமே கஞ்சியாக எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சூடான ராகி கஞ்சியோ இல்லை ஓட்ஸ் கஞ்சியோ எடுத்துக்கோங்க பதினோரு மணிக்கு மோர் குடிங்க மோர் வந்து நீங்கள் ஒரு பாட்டில் ஃபுல்லாக கலந்து வச்சுட்டு தயவு செஞ்சு குடிங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது ஹீட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு மோர் குடிங்க தாளித்து குடிங்க சளி பிடிக்காமையும் இருக்கலாம் அதுக்கடுத்து மதியம் வந்து நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் வந்து கொஞ்சம் மட்டும் அளவு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்ச கூட்டு இருக்குது இல்லைங்களா கூட்டோ சாம்பாரோ அதை நல்லா ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு சாப்பிடுங்க கூட ஒரு கப்பு பொரியலும் செஞ்சுக்கோங்க பொரியல் செய்ய முடியாதவங்க ஆம்லேட் போட்டுக்கலாம் அதுவும் ஓகே தான் ஸோ இதுதான் மதிய சாப்பாடு ஸோ நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற அளவை விட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு கப்பு சாதம் அளந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க அதுக்கடுத்து வந்து ஈவினிங் வந்து என்ன சாப்பிட போறீங்கன்னா நட்ஸ் சாப்பிடுங்க பாதம் அதுக்கப்புறமா வந்து வால்நட் வால்நட்னா என்ன அக்ரூட்டு அதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் சாப்பிட்லாம் இல்லை நட்ஸ் இல்லை என்கிட்ட அப்படி அப்படின்னா சுண்டல் வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்க நைட்டு அதை நான் அதை வந்து அடுத்த நாள் சாயந்திரம் சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க வெள்ளைக்கடலை கருப்பு கடலை பச்சை பயிறு எந்த சுண்டல் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஈவினிங்க்கு அதுக்கடுத்து நைட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா இப்போ சுண்டல் சாப்பிட்டதே நமக்கு வயிறு நல்லா ஃபுல்லாகிடும் அதனால் ஒரு ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுங்க போதும் இல்லை ரெண்டு சப்பாத்தி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான டயட் தான் நைட் வந்து ஏழு மணிக்கு அப்புறமா எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏழு ஏழரை மணிக்குள்ளே இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டயட்டை முடிச்சுக்கோங்க என்னங்க ஓகேங்களா டியூஸ்டேக்கான டயட்டை நான் இப்போ ஹோஸ்ட்டில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய போஸ்ட் நாளையிலேருந்து உங்களுக்கு வரப்போது ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் என்னோடய போஸ்ட் உங்களுக்கு வரும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நாம் நினச்சா நம்ம இடையே ஈஸியாக குறைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்